சிறப்பு மிக்க விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் அருள்மணி ஆற்றுமை பாக்கியசாமி ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பாக நினைவுரையாற்ற வருகை தந்திருக்கும் உண்மை அருமைக்கும் மதிப்பிற்கும்முடிய வருமணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, இங்கே எனக்கு முன் உரையாற்றி விடைபெற்றிருக்கும் உடைய அன்பிற்குரிய இயக்குநர் சந்தர் பச்சார் அவர்களே, ஏற்கனவே உரையாற்றி இருக்கின்ற பணி ஐயா கனக மரிய ஆரோக்கியம் அவர்களே, வருமணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சின்னப்பா அவர்களே, மலரை தொகுத்து இங்கே சிறப்பாக உரையாற்றிய பேராசிரியர் ஐயா என தியாகராஜன் அவர்களே, நன்றியுரை நகரில் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே, அரவேத்துறை வழங்கிய அன்பு சகோதரர் விடையாட்டணி அவர்களே, உரையாற்றுகிறவர் தமிழ் நாட்டுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் சமுதாயத்துக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழக நதிநீர் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக தேர்தலுக்கு செல்லாமல் ஓட்டு கேட்காமல் ஒரு அர்ப்பணிப்போடு சேவை செய்யக்கூடியவர். நீங்கள் அமைதியாக இருந்தால் தானே ஒருவர் பேச முடியும். உங்களுக்குள் ஒவ்வொருவருக்கும் பேசிக் கொண்டிருந்தால் எப்படி பேச முடியும்? முதல்ல இந்த கட்டுப்பாடு வேண்டும். இந்த விழாவை நடந்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய சார்ந்தோர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, ஐயா மாசோ விக்டர் அவர்களுடைய இந்த ஆய்வு நூல் வெளியீட்டு விழாவில், அவர் குறித்த மலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களோடு அவர்களின் அவர்கள் தலைமையிலே பாவதேவ கிளஞ்சேஸ்வரனார் பொதுச் செயலாளராக இருந்து நடத்தப்பட்ட உலகத்தமிழ் கழகத்தின் தொடக்க காலத்தில் இருந்த உறுப்பினர்களின் செயல்பாட்டாளர்கள் நானும் ஒருவன். பாவாணர் அவர்களுக்கு பிறகு பல்வேறு அவர் அடிவற்றி ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டிலே அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார். இந்த அளவுக்கு விரிவாக ஐயா மாசோ விக்டர் அவர்கள் போல இந்த அளவுக்கு உலக நெழிய அளவில் விரிவாக எழுதியிருப்பதும் ஆய்வு செய்திருப்பதும் இன்றைக்கு வெளியிட்டது 100வது நூல் என்பதும் ஒரு வியக்கத்தக்க ஆய்வு முயற்சி. எல்லாரும் இயலக்கூடியது அல்ல. இந்த நூல் சுமேரிய தமிழர்கள் என்ற இந்த நூல் இதுவரை எழுதிய நூல்களுடைய ஒரு அடித்தளம் போல் அமைந்திருக்கிறது. எல்லா செய்திகளும் பெரும்பாலான செய்திகள் இருக்கின்றன, ஒரு அடித்தளம் போன்ற நூல். இந்த நூலை படிக்க வேண்டும், விளக்காத இடங்களில் விவரம் தெரிந்தவுடன் கேட்டு தெரிந்து கொள்ளும் முயற்சி வேண்டும். அப்படியாக இந்த ஆய்வு நூல் நம்முடைய மக்களிடம் போய் சேர வேண்டும். ஏற்கனவே மொழியியல் அறிஞர்கள் ஐரோப்பாவில் இருந்து வந்தார்கள். வெள்ளையர் ஆட்சி இங்கே நடந்ததா அதிகாரிகளாக அவர்கள் இங்கே வந்தார்கள். சர் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவுக்கு அதிகாரியாக வருகிறார், அவர் ஒரு மொழியியல் அறிஞர். வெள்ளைக்கார அதிகாரிகளுக்கு அந்தந்த மண்ணின் மொழியை சொல்லித் தருவதற்கு கல்லூரி அமைக்க முயற்சிக்கிறார்கள். அதையும் சேர்த்து ஆசிய கழகம், ஏசியாட்டிக் சொசைட்டி என்பதை 18வது நூற்றாண்டிலே வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவிலே நிறுவுகிறார். இறுதி அவர் என்ன செய்தார் என்றால், கிரேக்கம், லத்தீனம், சமஸ்கிருதம் மூன்றும் ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று சொல்கிறார். நமக்கு அதில் மறுப்பு கிடையாது. அதோடு நிற்காமல் இந்திய துணைக்கண்ட மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தவை என்று சொல்கிறார்கள்.
அக்ரேட் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி என்று சொல்கிறார். அதற்கு பிறகு வந்த மேக்ஸ் முல்லர் அதைத்தான் சொன்னார், தமிழ் உட்பட சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது என்று மார்க்ஸ் முல்லர் சொல்கிறார். ஹென்றி தாமஸ் போர் குரு அதைத்தான் சொல்கிறார், சமஸ்கிருதத்திலிருந்துதான் தமிழ் உட்பட இந்திய மொழிகள் அனைத்தும் பிறந்தன என்று சொல்கிறார். இவர்களில் வேறுபாடான ஒரு அதிகாரி சென்னைக்கு வந்தார், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அவர் பேராலே சென்னையில் தெரு இருக்கிறது, மதுரையிலே நகர் இருக்கிறது, அவருடைய கல்லறை ராமநாதபுரத்தில் இருக்கிறது. அவர் அதிகாரியாகத்தான் வந்தார், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். தமிழ் கற்றுக்கொண்டார். அயோத்திதாச பண்டிதர் சொல்லுவார், எல்லீஸ்வரைக்கு பட்டலராக இருந்தவர் என்னுடைய தாத்தா, அவர்தான் எல்லீஸ்வரைக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறார். திருக்குறள் கற்றுக்கொண்டார், திருக்குறளில் பல குறள்களை ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்தார். நாணயசாலையிலே திரு திருவள்ளுவர் உருவம் குறித்த நாணயத்தை வெளியிட்டார். அவர்தான் சென்னையிலே கல்கத்தாவிலே ஏசியாட்டிக் சொசைட்டி தொடங்கியது போல இங்கே ஒரு கல்லூரி, சென்னை இன்றைக்கு இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டையிலே ஒரு கல்லூரி அதிகாரிகளுக்காக தமிழ் கற்றுத்தர, தெலுங்கு கற்றுத்தர, இந்த வட்டாரத்து மொழிகளை கற்றுத்தர தொடங்கினார். எல்லி அந்த கல்லூரியிலே தெலுங்கு ஆய்வாளர் ஒருவர் இருந்தார், காம்பல் என்று இருந்தார், அலெக்சாண்டர் டங்கன் காம்பல். அவர் தெலுங்கு மொழி பற்றி ஒரு ஆய்வு, மொழியியல் ஆய்வு கட்டுரை எழுதினார். அதற்கு எல்லிஸ் முன்முறை எழுதினார். அந்த எல்லிஸ் தான் முதன் முதலாக தமிழ் மொழி சமஸ்கிருதம் இன்றி இயங்கக்கூடிய தனி மொழி, தென்னிந்திய மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இவை தென்னிந்திய மொழிகள், அவர் திராவிட என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை எல்லிஸ், தென்னிந்திய மொழிகள் என்று இவையெல்லாம் சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அல்ல, இவை தனி மொழி குடும்பம், இதிலே மூத்த மொழி தமிழ் என்ற ஒரு கருத்தாக்கத்தை அந்த மொழியியல் அறிஞர்களிலேயே எல்லிஸ் முதன் முதலாக வைத்தார். அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே, இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே வைத்தார். மன்னிக்கணும், பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்திலே 1812 அந்த கல்லூரி தொடங்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த நூல் வெளியிடப்படுகிறது. ஆனால் 1819 இறந்தார், 40 வயதிலே இறந்தார். நல்ல மனிதர் அவர்தான். அந்த ஐரோப்பிய மொழியியல் அறிஞர்களிலிருந்து வேறுபட்டு சிந்தித்தார், தனி நூலாக எழுதவில்லை, பல நூல்கள் எழுதி வைத்தார். என் மரணத்துக்கு பிறகு இதையெல்லாம் வெளியிடலாம் என்றார், அதெல்லாம் எரிந்து போய்விட்டது. அந்த நூல் ஒரு ஆயிரம் கிடைக்கவில்லை. அதன் பிறகு ராபர்ட் பால்கள் வருகிறார். எல்லாருமே முதலில் சமஸ்கிருதம் தான் படிக்கிறார்கள். பின்லாந்தறிஞர் மராட்டிய சிறப்பு செய்யப்பட்டவர், இவரும் கூட சமஸ்கிருதம் படித்து அந்த வழி தமிழை அறிந்து கேள்விப்பட்டு தமிழ் படிக்க வருகிறார்கள். இந்த ஐரோப்பிய அறிஞர்கள் எல்லாருமே படித்தார். பால்களும் படித்தார். அவர் முதலில் சமஸ்கிருதத்தில் தான் பண்டிதராக இருக்கிறார். சமஸ்கிருதத்தை அப்படியே படித்து புரிந்து கொள்ளக்கூடியவர், மனுஸ்மிருதியாக இருந்தாலும் பாகவத புராணமாக இருந்தாலும் மகாபாரதமாக இருந்தாலும் படித்து அப்படியே புரிந்து கொள்ளக்கூடியவர். இங்கே அவர் பணியாற்ற வருகிறார். தெற்கே தமிழ்நாட்டுக்கு, தென் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழை படிக்கும் பொழுது அவர் வியப்பு ஏற்படுகிறது. வியப்பு ஏற்பட்டு அவர் ஒரு நூல் எழுதுகிறார். அதுதான் திராவிட கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். அப்பொழுது சந்தேகம் இருக்கு, புத்தக தலைப்பு ரெண்டு பேர் வைக்கிறாரு, தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் என்ற அந்த திராவிட மொழிகள், திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை 1856 எழுதுகிறார். அவரை பற்றி நம்முடைய பாவாணர் எழுதியிருக்கிறார், ஐயா விக்டர் அவர்கள் இந்த நூலிலே சிறப்பாக கால்களை பற்றி குறிப்பார். கால்களுடைய பணியும் இருக்கிறது. பாவாணர் கால்களை பற்றி சாதி ஏறினால் முழம் சறுக்கக்கூடியவர் என்று சொன்ன அந்த வாக்கியத்தையும் விக்டரையாளர்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கால்கள் கங்காணியாரையும், கங்காணியார்னா அந்த காலத்தில் பிஷப் தமிழ் அப்படி சொன்னார்கள், கால்கள் கங்காணியாரின் சருக்கர்கள் என்றும் பாவாணர்
எழுதியிருக்கிறார். அவர் செய்த சிறப்பும் தமிழ் மொழி குடும்பம் இதெல்லாம் தனித்துவமானது, சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அல்ல. இந்த மொழி குடும்பத்திற்கு தமிழ் மூத்தது முதன்மையானது என்பதையெல்லாம் அவர் எழுதுகிறார். அதன் பிறகு சமஸ்கிருத சார்புகளையும் அவர் எழுதுகிறார். புதிதாக திராவிட மொழி என்று ஒன்றை சொல்கிறார் அவர் இருக்கிறதாக. இதெல்லாம் தான் அவர் வாதத்துக்குரியவை. இந்த ஏன் இந்த ஐரோப்பிய அறிஞர்களுக்கு எப்படி வருகிறது என்றால், ஒரு மூல மொழி ஒன்று இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அந்த ஐரோப்பிய மொழிகளுக்கு மூலம் என்றால் கிரேக்கம், அதிலிருந்து லத்தீன், பல மொழிகள் இங்கிலீஷ் எப்படி வந்துவிட்டது. ஒரு மூல மொழி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். நம்முடைய பாவாணர் முத்தர் ஐயா அவர்கள் தமிழ்தான் மூலம் என்றார்கள். புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் என்று ஒன்று கிடையாது. புரோட்டோ லாங்குவேஜ் என்று தமிழுக்கு அப்பாற்பட்டு ஒரு வளர்ச்சி அடையாத மூல மொழி ஒன்று, தமிழுக்கு முன் தமிழர்களாக வேறொரு மொழி இல்லை என்பதைத்தான் வாதித்திருக்கிறார். பாவாணர் வாதித்தார், சிறப்பாக விக்டர் அவர்கள் வாதித்திருக்கிறார், கடுமையாக வாதித்திருக்கிறார். தமிழ் அல்லாத இன்னொரு மூல மொழி தமிழுக்கு கிடையாது. இப்போ நீங்க அப்படின்னா செமிட்டிக் மொழி மூல மொழி அப்படின்னா புரோ செமிட்டிக் மொழி என்று ஒன்றை சொல்கிறீர்களா? அங்கே மட்டும் அதை சொல்ல மாட்டீங்க, இங்கே மட்டும் ஒன்று சொல்ல வேண்டாம் நீங்க என்று விக்டர் அவர்கள் சிறப்பாக கேட்கிறார்கள். இந்த செயல்கள்லாம் நம்ம மொழியில புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இருந்தால் நம்ம தங்கத் மச்சான் அவர்கள் எடுத்து சொன்னார்கள், தார் என்ற சொல்லு, நம்ம சொல்லும் போதே கூட்டம் சொல்வதே கூட்டத்தாரமோ, ஏற்கனவே அது வருது ஒரு அழுத்தம் கருதி, ஏற்கனவே கூட்டத்தார், அந்த கூட்டத்தாரன கூட்டம்தான், அந்த அழுத்தம் கருதி ரெண்டு தடவை வந்து கூட்டத்தார் சொல்லுவோம், அந்த கூட்டத்தார் இந்த கூட்டத்தார் சொல்லுவோம், அதே எத்தனை வகையில் வந்திருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். இப்ப இந்த அயோத்திதாசர் ஒன்று சொல்லுவார், புராணங்கள் எல்லாம் பல பொய்கள் இருக்கும், கட்டுக்கதைகள் இருக்கும், பொய்யன்ற புனைவுகள் கட்டுக்கதைகள் இருக்கும் புராணங்கள்ல, ஆனால் முழுவதுமே நடக்காது என்பதல்ல, ஏதோ ஒரு உண்மையில் இருந்துதான் இந்த புனைவுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அயோத்திதாசர் திரும்ப திரும்ப சொல்லுவார். எல்லா புராண கட்டுக்கதைகளையும் சரி, ஏதோ ஒரு நடந்திருக்கிறது, அதை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு விரிவுபடுத்திருக்கிறார்கள். இப்ப அயோத்திதாசர் சொல்றது போல விவிலியத்தை வந்து எடுத்துக்கொண்டார்கள் மொழியியல் அறிஞர்கள். விவிலியத்தினுடைய ஆதி ஆகமத்தில் கூறப்படுகின்ற அந்த பத்து தலைமுறை முதல் ஆதாமிலிருந்து நோவா வரை உள்ள பத்து தலைமுறை, தந்தையின் பொழி தலைமுறை, நோவாவின் மகன்கள் மூன்று பேர், செம், காம், யாப்பே, இந்த மூன்று பேர் சுமேரியாவில் இருக்கிறார்கள். அங்கிருந்தே அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க நூலில். நீ படிக்கிறது சொல்ல சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாரும் சினார் என்ற பகுதிக்கு போகிறார்கள். சினார் என்பது டைகிரிஸ் ஆறு பேரும் ஒரு பேரு. ஏன் அது சினார் என்றால் சின்ன ஆறு அப்படின்னா பெரிய பெரிய ஆறு தெரிஞ்சு கேட்டுக்கொண்டா, அதான் யூப்ரட்டிஸ், அது பெரிய ஆறு, அது ரெண்டு ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த சின்ன ஆறு சினார் இந்த பகுதிக்கு எங்கிருந்து வருகிறார்கள், கிழக்கிலிருந்து மக்கள் வருகிறார்கள். விவிலியம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் இப்ப கிழக்குனா எங்கிருந்து வருகிறது, சிந்து செம்மொழியிலிருந்து வருகிறார்கள். இப்ப இந்த இதுல நான் ஐயா உத்தரோட மிகவும் மகிழ்ச்சியோடு பெருமைப்படத்தக்க செய்தி என்னென்றால், பலரும் ஒரு ஆய்வு செய்தார்கள், எங்கிருந்தோ ஐரோப்பா அங்கே இருந்து சிந்து செம்மொழிக்கு கோயம்புத்தூர் ஹரப்பா வந்து குஜராத் வந்து தெற்க தமிழ்நாட்டு கன்னியாகுமரி வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அது முற்றிலும் தவறு, பாவானதா தவறுனாரு. சிந்து செம்மொழி நாகரிகம் என்பது செகண்டரி சிவிலைசேஷனை தவிர தமிழர்களுக்கு பிரைமரி சிவிலைசேஷன் அல்ல. அந்த விக்டர் அவர்கள் காலமே போட்டிருக்கிறார்கள். ஆதிச்சநல்லூர் 10,000 ஆண்டு பழமையானது, கோயம்புத்தூர் மொஹஞ்சதாரோ 7,000 ஆண்டு பழமையானது. என்னது வழிவந்த நாகரிகம், குமரிக்கண்டத்திலிருந்தான் தமிழர்கள் வடக்கு நோக்கி போனார்கள், அந்த பக்கம் போனார்கள், பல இடங்களுக்கு போனார்கள் தவிர வடக்கே இருந்து தெற்கே தமிழர்கள் வரவில்லை. தமிழர்களின் அசல் மண் இந்த தமிழ் மண் தான், தாயகம் தான், ஈழம் தான், அந்த கடலில் மூழ்கி போன குமரி கண்டம் தான் என்ற கருத்தில் இவர்கள் உறுதியாக இருந்து இந்த சிந்துச்செம்மொழி பகுதியிலிருந்து வந்தார்கள். இந்த சினார் பகுதிக்கு இந்த மூன்று மகன்கள், நோவாவுக்கு மூன்று மகன்கள், நான் சொன்னேன்
கலாம் யாப்பேன். இவர்கள் இருக்கும் பொழுது இவர்கள் மூன்று பேரும் மூன்று பகுதிக்கு போய் நாடு அமைத்துக் கொண்டு தனியா வாழ்வோம் என்று நினைக்கிறார்கள். அதுக்கு நினைவு சின்னம் ஒன்று எழுப்பி போவோம் வாழ்ந்த இடத்துக்கு. ரெண்டு பேரும் வடக்கும் தெற்குமா இருக்கிறார், அங்கே இருக்கிறேன் என்றார். அதற்கு ஒரு கோபுரம் கட்டுகிறார்கள். கோபுரம் கட்டி முடித்துவிட்டு வெளியே போக வேண்டும். அது கடவுளுக்கு தெரிந்து அவர் சீற்றமடைகிறார். நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மை கேட்காமல் இவர்கள் தனியே போறார்களே, இதுவரை நாம் விட்ட வழியில் நாம் காட்டிய வழியில் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது பிரிந்து எங்கோ போக போறார்களே, தன்னுடைய அனுமதி இல்லாமல் என்று அவர் சீற்றமடைந்து அவர் இறங்கி வந்து அந்த கோபுரம் கட்டும் பணியை நிறுத்திவிட்டு, நீங்கள் ஒரே மொழியை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க மூணு பேரும் பேசுற மொழி ஒருவருக்கு ஒருவர் புரியாமல் போய்விடட்டும், வெவ்வேறு கிளை மொழிகளாக அது மாறிக்கொள்ளட்டும் என்று கடவுள் கட்டளையிட்டார். அப்பொழுது ஒரு மூல மொழியிலிருந்து பல மொழிகள் உண்டாயின. இதை சர்வில்லியம் ஜோன் சேர்த்துக் கொள்கிறார். திராவிட சாற்றை எழுதக்கூடிய தாமஸ் ட்ரௌட் அதை ஏற்படும் இப்பொழுது உள்ளவர் தாமஸ் ட்ரௌட் ஏற்றுக் கொள்கிறார். இந்த பாபேல் கோபுரம் இருக்கிறது, இந்த பாபேல் கோபுரத்தில் கிடைத்த சாபத்தின் வழியாக தான் மொழி பல்வேறு கிளைகளாக பிரிந்தன ஒரு மூல மொழியில் இருந்து என்ற ஒரு கருத்தியல். இந்த கருத்தியலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஐயா விக்டர்கள் என்ன செய்தார் என்றால், இந்த மூல மொழி தமிழ் என்கிறார். இந்த மூல மொழி தமிழ் என்கிறார். அதற்கு இந்த சொற்கள் என்னென்ன சொற்கள் எங்கெங்கே என்னென்ன மொழிகளில் இருக்கின்றன, எத்தனை மொழிகளில் இருக்கின்றன, உலக மொழியில் எங்கெங்கே இருக்கின்றன என்று அதையெல்லாம் அப்படியே போட்டு மெய்மிக்கிறார். மயப்பூச்சம் அடைகிறது, சிலிப்படைகளும் வியப்படைகளும் இப்படியா அப்படின்னு ஐயப்படக்கூடிய அளவுக்கான அந்த சாதி சான்றுகள் அமைகின்றன. அந்த அடித்தளத்திற்கு தான் நிறைய செய்திகளை ஐயாவர்கள் இந்த நூலிலே சொல்கிறார்கள். இதை நம்மவர்கள் சாதாரணமாக நம்ம பள்ளிக்கூடங்களிலே இந்த மொழியியல் கல்வி சொல்லித்தரும். இலக்கியத்தை சொன்னால் மட்டும் போதாது, எட்டிமாலஜி சொல்லித்தர வேண்டும், சொற்புறப்பியல் சொல்லுவதா போதும், அதை பற்றி காட்டிவிட்டா போதும், அதை ஆற்றலுடன் படிக்கட்டும். மொழி இயல் என்பது லிங்குஸ்டிக்ஸ் என்பதை, மொழி இயல் என்பதை பாடமாக வைக்க வேண்டும். பெரும்பாலும் இலக்கியத்தோட முடிஞ்சு போய்விடுகிறது, அந்த மொழியில் ஆயுள் இல்லை. அந்த யாரை எதை சொல்றா அதை வந்து நம்ம நம்பிவிட்டோம். நம்ம உமையொரு பாகன் என்று நம்ம குன்ற சாமிக்கு வச்சு அவன் வந்து அர்த்தநாரீஸ்வரன். நம்ம ஊரை மயிலாடுதுறை அவன் மறிபுறம் கருவளர்த்த நாயகி கருத்தரிக்காத பெண்களுக்கு கருத்தரிக்க ஒரு சாமியை கும்பிட்டா இறைகி கும்பிட்டாலும் நம்பிக்கை. கருவளர்த்த நாயகின்னு அவன் நம்ம பேசுகிறாங்க. அவன் வந்து கர்ப்ப ரட்சகாமியாங்கிறான். நான் அவர்களை கேட்கிறேன், உத்தரப்பிரதேசத்துல கர்ப்ப ரட்சகாமியா இருக்காளா? உத்தரப்பிரதேசத்துல அந்த நாரீஸ்வரர் இருக்காரா? எடுத்து வைக்கிற முருகன் என்று நாங்கள் சொன்னால் நீ வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற முருகன் காதலித்து ஒரு மலைவாழ் பெண்ணை திருமணம் பண்ணிட்டான் பள்ளி. இவன் ஒரு சம்சாரத்தை கட்டியிருக்கிறான் முருகனுக்கு, அது பேர் என்ன? தேவயானி. எதுக்கு சுப்பிரமணியன் பேரை மாத்துறான்? இப்ப நீங்க அங்க போய் இந்த பழனியில் பார்த்தா அருள் மீது சுப்பிரமணிய சாமி கோயில் தான் இருப்பான், அருள் மீது தண்டவாணி சாமி கோயில் தான் இருப்பான், தமிழ்ல முருகன் இருக்காரு. ஆக அவர் ஆரிய வர்த்தத்தை வந்தேரிகள் ஆரிய வர்த்தத்தை வந்த இடத்தில் உருவாக்குகிறார்கள். இந்திய மலைக்கு வடக்கே உள்ள ஒரு ஆரிய வர்த்தத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உருவாக்கிறார்கள். காவேரி தண்ணீரே இல்லை. இப்ப தண்ணீர் விட்டு ஏதோ பத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ புஷ்காரம் புஷ்கரம் என்ன தெரியல. அதான் ஆரியர்கள், ஆரியர்களுடைய நெஞ்சம் எப்பொழுதும் வஞ்சம் நிறைந்தது. எங்கே ஆக்கிரமித்தாலும் அந்த ஆக்கிரமித்த இடத்தை தனக்கு கீழ்ப்படிய வைப்பார்களே தவிர, தனராக மாற்றிக் கொள்வார்களே தவிர, நம்மோடு உடன்படவே மாட்டார்கள். ஒரு கால் உடன்பட மாட்டார்கள். எதுக்கு நீ மாத்திர? எங்கள் கடவுளை விரும்பலாம் உள்ளன விட்டுட்டு போ. நீ கொண்டு வந்த கடவுள் வாயு ஆக்கி நீ புறமா அதை எடுக்கப்படவில்லை. எனவே இந்த மண்ணின் கடவுளை நீ ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்ட பிறகு மாற்றுகிறாய். இப்படி மாற்றுகிறாய். இந்த சமஸ்கிருதத்தை படிக்க சொல்றாங்க. ஹிந்தியை படிக்க சொல்றான், சமஸ்கிருதத்தை ஏன் படிக்க சொல்றான்? ஆரிய மொழி ஹிந்தி கொஞ்சம் கலப்பு குட்டி, ஆரியத்துக்கு கலப்பு குட்டி. ஆரிய மொழி அவர்களுடைய புனித மொழி, எவனுக்குமே பேச்சு மொழியாக இல்லாத மொழி அந்த சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள்.
இது அரசியல் நினைக்காதீங்க, மத்தியில யாரு இருந்தாலும் நடக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே உள்ள ஆட்சியில போட்டது. சமஸ்கிருத வளர்ச்சி நிறுவனம் வளர்ச்சி கமிஷன் உருவாக்கியது ராஜீவ்காந்தி காலத்தில் பண்றாரு. எல்லாம் பழையதை அதை தீவிரப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் நம்முடைய மொழி, நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய வரலாறு, இந்த வரலாற்று பெருமிதங்கள் இத்தேவை. இந்தியாவில் காஷ்மீருக்கு அடுத்து அவன் பயப்படுறது காஷ்மீர் கூட பயப்படல, தமிழர்களை கேட்டுதான் டெல்லி பயப்படுகிறது. நம்மை கேட்டு அல்ல, நம் முன்னோர்களை அறிந்து அச்சப்படுகிறான், நம் வரலாற்றை அறிந்து அச்சப்படுகிறான். இந்த இனத்தில் பல்வேறு கங்காணிகள் உருவாகினாலும் கூட இந்த இனம் ஒரு பிரபாகரனை பெற்றுவிடும். பலன் ஏற்படும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா விக்டர் அவருடைய நூல்களை வாங்கி கற்குமாறு பணியோடு